கேளகியர் சித்தர் துணை, கோடி சுவாமிகள் துணை, எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குரு கேதுவின் தன்மையும் கேளகிய சித்தர் உங்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால் ஏற்பட போகும் மூன்று மாற்றங்கள், அது எல்லாமே ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொடுக்க போகிறது. இதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக ஏற்றத்தை நோக்கி தான் செல்லப் போகிறீர்கள். அந்த ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்வான, உன்னதமான, மிக சிறந்த நிலையை அடைவீர்கள். என்னங்க ஜென்மசனி இவ்வளோ தொல்லை கொடுக்குது, ரெண்டில் ராகு உட்காந்து கடுமையாக பேச வைக்கிது. வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை நான் நொந்து போயிட்டேன், வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறவங்க இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முடிவு கேளகியர் சித்தருடைய படத்தை நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்து பாருங்கள், அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்யுங்கள், நான் அனுப்புகிறேன். அவரை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் அவரோடு நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே வேறு லெவலுக்கு உங்களுக்கு கொடுக்க தொடங்கிவிடும். எல்லாமே உச்சபட்ச உயர்வான, சந்தோஷமான, இன்பகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். நல்ல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இதனால் வரை நீங்கள் சந்திக்காத நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். மிக உயர்வான கோடீஸ்வர நிலை, உயர்வான ஒரு நிலை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். உங்களை யாராவது விட்டுட்டு போயிட்டாங்க, யாராவது உங்களை வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க, உங்களை பற்றி குறை சொல்லிகிட்ருக்காங்க, நெகட்டிவாக பேசிகிட்ருக்காங்க, இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. இது எல்லாமே தற்காலிகம்தான். இன்னறிய சூழ்நிலைக்கு மிகப்பெரிய உன்னதமான யோகமான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள். அந்த யோகமான வாழ்க்கை உங்களுடைய நிலை அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறது. மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே வேறு ஒரு ரகம், வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போக போகிறது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல விஷயம் இவ்வளோனாலும் எனக்கு இது தாங்க, எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது, இது தாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவார் கேளகியர் சித்தரை முழுமையாக நம்புங்கள். ஏன் இது குரு கேதுவோடைய நான் தொடர்புபடுத்தி சொல்கிறேன். ஒரு சிலரின் ஜாதகத்தில் குரு கேதுவோடைய தன்மை விராக்தி தன்மையை கொடுக்கும். சித்தரை வழிபடும் போது அதனுடைய தன்மைகள் எல்லாம் குறைந்துவிடும். ஒரு சிலருடைய ஜாதகத்தில் இதோடைய தொடர்பு பெற்றிருக்கும், ராசி கட்டத்திலையோ நவாம்ச கட்டத்திலையோ. இப்போ கோச்சரத்தில் கும்ப ராசிக்கு அவர் நாலாம் பாவத்தில் குருவும் எட்டாம் பாவத்தில் கேதுவும் அமர்ந்திருந்து குருவின் பார்வை கேது மீது விழுந்தபோது எட்டாம் இடம் அவமானம், போராட்டங்கள், வலிகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரிய அதிர்ஷ்டம், பெரிய பண வளர்வு, பெரிய பணம் வரவு, இதெல்லாம் கொடுக்கும். சரி, இது ரெண்டுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று உண்டு. இன்னொரு பக்கம் எனக்கு நெகட்டிவான விஷயம் தான் அதிகமாக நடக்குது, விராக்தி தன்மை தான் கொடுக்குது. அப்போ அந்த விராக்தித்தன்மை எதனால் கொடுக்குதுன்னா, முன்ஜென்ம கர்ம வினைகள் மட்டும் இல்லை, கேதுடைய தாக்கங்கள் ஒரு மனிதனை விராக்தித்தன்மையை கொடுக்கும். சித்தர் கோயிலுக்கு போகும்போது அது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி யோகமான வாழ்க்கைக்குள் உங்களை கொண்டு சென்று விடும். அந்த யோகமான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லும்போது படிப்படியான முன்னேற்றங்கள், படிப்படியான மகிழ்ச்சியான விஷயங்கள், நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகள், உயர்வான வாழ்க்கைக்குள் செல்லக்கூடிய பாக்கியங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் அல்டிமேட்டாக உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்களை அடைவீர்கள், மிகப்பெரிய மாற்றங்களை அடைவீர்கள். உங்களுடைய அவமானம், வலிகள், வேதனைகள் இதையெல்லாம் தற்காலிகம் என்பதை நினைவு கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கொடுப்பதற்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார். ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் ஜீவசமாதி சித்தர் கோவிலுக்கு போக வேண்டும். தற்போது கேளகியர் சித்தரை நீங்கள் நினைவு செய்யுங்கள். கனவில் வந்து உங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்வார்,
நல்ல பாதைக்கு செல்வதற்கான விஷயங்கள் வழிகளையும் சொல்வார்கள். நல்ல மனிதர்களை எப்போது உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்வார்கள். நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு எப்பப்போ கொடுக்க போகிறன்றதை தெளிவுபடுத்துவார். இதன் மூலம் மகிழ்ச்சியான இன்பகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். மகிழ்ச்சிகரமான இன்பகரமான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ்வீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிற எல்லா விஷயமும் டெம்பரவரி, நிரந்தரம் இல்லை. நெகட்டிவான விஷயம் எதுவுமே, அப்போ பர்மனெண்ட்டான நல்ல விஷயங்கள் ஏராளமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இறைவன். ஏராளமாக எக்ஸ்ட்ரீமாக கொடுக்க தயாராகிறார். இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்போ தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகிறது. நிம்மதியான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள். குரு கேதுவுடைய தன்மையில், குரு தங்கம் பணம், கேது ஜீவசமாதி சித்தர் கோயில்கள், மிக முக்கியமாக ஒரு தங்க நகையை வாங்கினால் கூட சித்தருடைய ஃபோட்டோ மேல்நாடி வச்சுட்டு சித்தரை நினச்சிக்கிட்டு நீங்கள் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் ஜீவசமாதிகள் அவரை நினச்சி நீங்கள் அதை அணியுங்கள். உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படியே பன்மடங்கு கூடும். இப்போ கும்பத்தை கூட பாருங்கள், இந்த குரு வந்து ரெண்டுன்ற பணம், பதினொன்றுன்ற பெரிய பணம். அவர் எங்கே இருக்கார்? சுக்கரனுடைய வீட்டில். சுக்கரன் காலபுருஷத்துக்கு ரெண்டாவது வீடு. அந்த வீட்டில் தான் குரு இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சியால் பெரியும் பணம், பெரும் பணம் உங்களிடம் வந்தடையும். முயற்சியால் பெரும் பணம் வந்தடையும். பெரும் வெற்றி அடைவீர்கள். பெரும் சாதனைகள் படைக்கிறதுக்கான சூழ்நிலைக்குள் போகப் போகிறீர்கள். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், எதிரிகள், எதிர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்கள், இவர்களை பொருட்படுத்தாதீர்கள். இவங்களை பொருட்படுத்தவே கூடாது நீங்கள். இவங்களால் ஏற்பட்ட விளைவுகளை நினச்சி புலம்பவே கூடாது. அதை நாலு பேர்கிட்ட சொல்லவே கூடாது. பிரபஞ்சம் என்ன பண்ண தெரியுமா? இவங்க குறை சொன்னால் தான் குறை சொல்கிறாங்களே, இந்த விஷயம் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க, இதையே நம்ம திரும்ப திரும்ப இவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. எனக்கு இறைவன் ஏராளமான செல்வங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், இந்த வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும். நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது மேலும் மேலும் எதிர்மறையான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் உங்களை ஒரு விதமான சூழலுக்குள் உங்களை தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு விதமான ஒரு சூழல். அது அந்த சூழலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மீண்டு வருவது என்பது கடினம். நினச்சாலும் அது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்துக்குள்ள, ஒரு சந்தோஷமான விஷயத்தை இறைவன் கொடுப்பார் சந்தோஷமாக இருந்து, அந்த சந்தோஷமான விஷயம் கிடைச்சும் கூட புலம்பிகிட்டு இருக்கிறவங்க திரும்பி துக்கமான நிலைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். உதாரணமாக நடந்த ஒரு விஷயம், வருமானம் எங்கே மாதம் 2 கோடி 3 கோடி வருது, அப்படியே ஏதாவது ஒரு 50 கோடி இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கே கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னு பார்த்து அந்த 2 கோடி வருமானம் வந்து பார்த்தீங்களே அதையே கட் பண்ணுறார். இந்தமாரி சம்பவம் நடந்துருக்கு ஒரு சிலவங்களுக்கு. அப்போ வந்து இங்கே குறைய சொல்கிறாங்க பாருங்கள், கிடைக்கிற விஷயமே கிடைக்கிற விஷயத்துக்கு நன்றியோடு இருக்கணும், அதுக்கு கிராட்டிடியூடாக இருந்து அதுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை விதைக்கும் போது உங்களுக்கு அது மேலும் மேலும் பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தை கொடுக்கும். மிக உயர்வான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும். மிக உன்னதமான நிலையை நீங்கள் அடைவீர்கள். அப்போ இதுநாள் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், வருத்தங்கள், எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நன்றியோடு இருங்க, பொறுமையாக இருங்க, தன்மையாக இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாமே தூய்மைப்படுத்தும். தூய்மை சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றாலே நிலையான விஷயங்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்குமான்னு, அதையும் நடக்கும். இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்கல இந்த விஷயம்னு நினச்சிருப்பீங்க. அந்த எதிர்பாராத விஷயம் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
இனிமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தான், மகிழ்ச்சி தான், நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையுடன் தொடங்குங்கள்.